கண்ணாடி செலவு. கண்ணாடி செலவு எப்படி கட்ட போகிறோன்றத பார்க்க போகிறோம். அப்போ தான் சொல்லணும்னா பின் கொசுவும் செலவு அது எப்படி கட்டுறதை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணாடி செலவு புதுசு, நான் இந்த வீடியோக்காக நான் புதுசாக அது பண்ணது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய சேரீங்க, செம்ம பெரிய சேரீயே வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அடிப்போம், அது எப்படி சொல்கிறது, இப்படி தான் நம்ம அடிப்போம். இந்த மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி, இந்த இது நல்லா நமக்கு பார்டர் இது வந்து நல்லா அதாக தெரியும். இப்படி வராமல் இப்படி மடிக்காமல் இந்த மாதிரி மடிச்சிங்க, அந்த மாதிரினா ஒரு பக்கம் வந்து தான் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு ஒன்று போல தெரியும். இதே இது பார்டர் இருக்கா பார்டர் இந்தது நமக்கு உள்ளே உள்ளது வந்து தெரியாது. அதனால் நம்ம பின் கொசுவை சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா செம்மதாக இருக்கும். ஒரு நாலு மடிப்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா புது சாரின்னு சொல்லவும் கொஞ்சம் கட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் நம்ம உள்ளவ தமிழில் அலசி, அதாவது சும்மா சும்மா தண்ணியே நம்ம அலசி இது பண்ணி போட்டோம் அப்படின்னா செம்மதாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க, செம்ம சூப்பராகவும் அழகாகவும் நமக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நமக்கு கட்டும்போது கொஞ்சம் நமக்கு இதாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அதை ரேப் பண்ணும்போது செம்மதாகவும் சூப்பராக வரும் கட்டுறதுக்கு வந்து. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்கள். எடுத்துக்காட்டுறேன் கொஞ்சம் இதாக தான் அனுப்புது சரின்னு சொல்லணும், கொஞ்சம் நமக்கு இதாகுது. எனக்கு கொஞ்சம் சேரீ வந்து பெரிய சேரீயாக இதாக இருக்கிறனால நான் வந்து இன்னொரு சுற்று சுற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அந்தளவுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் சேரீ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி இன்னொரு ரவுண்ட் சுற்றி சுற்றிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாங்க, நான் இவ்வளோ தூரம் சுற்றியுமே என்னோடய சேரீ எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு அதனால் நீங்கள் புதுசாக அப்படி கட்டுறீங்க அப்படின்னா புதுசரி கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடவை நல்லா தண்ணியில் முக்கி நல்லா காய போட்டுருவோம். அப்போ தான் அந்த வடவடப்பெல்லாம் போயிடும். இந்த ஒரு புதுசு புதுசுன்னு இருக்கலாங்க ரொம்ப இதாக அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கெட்ட அளவுக்கு கொஞ்சம் நமக்கு இதாக தெரியும், தொடப்பாக தான் இல்லாமல் இருக்கும்.
இதுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணு கொத்துக்கிறேன். எதுக்கு கேட்டிங்கன்னா, எனக்கு புது சிலிண்டர்னால எனக்கு கொஞ்சம் மடிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால நான் கொத்துக்கிறேன். நீங்கள் இப்படி கொத்தணும் கூட அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இதில் வந்து நல்ல மடிப்பு வரும். இப்போ புது சிலின்னு சொல்லணும், கொஞ்சம் நமக்கு வந்து இதாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செம்ம லுக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வெரைட்டி வெரைட்டியாக சாரீ வந்து கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சாரீ வந்து ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் நர்வஸாக அதாவது கெட்டுறதுக்கு மடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். இந்த மாதிரி அது கண்ணாங்க சரியில்ல, இந்த மாதிரி நம்ம கட்டும்போது செம்மதாகும், செம்ம லுக்காக செம்மதாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் எதாவது பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.